இந்த தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நேமை சொல்லிட்டு வரவங்களுக்கு ஏதாவது நம்ம ராஜ்காஸ்ட் மூலமாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும். சூப்பரான வண்டி ஹியூண்டாயில் i20, டாடா நானோவில் இது பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு, செவர்லட் பீட், டாடா விஸ்டா, குவாட்ரா ஜெட், மாருதி சுசுக்கில் SX4 செட்டெக்ஸை டாப் மாடல் வண்டி வந்தால மான்சா மார்த்தாண்டா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. நம்பர் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மெக்கானிக் கூட்ட வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் தெரிஞ்சாலும் மெக்கானிக் கூட்ட வந்தால் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி, மஹிந்திரா சைலோ வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், லைவ் ஹோண்டா சிவிக் டாப் மாடல், ஹோண்டா சிவிக்கில் இது வந்து டாப் மாடல். 2010 வேகனார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 சலாசன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ராஜ்காஸாக வந்திருக்கோம். ஸோ அண்ணனை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம், யோகேசனா கூட தான் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இவங்க ஷாப்பில் இப்போ இந்த தீபாவளியை ஒட்டி என்னென்ன வரவுலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட்டில் நிறைய காசு எல்லாமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. அதோட இந்த தீபாவளிக்கு எல்லா நமக்கு தெரிஞ்ச எல்லா டீலர்ட்டையுமே நம்ம ஒன்றா வந்து கேட்டுட்ருக்கோம் ஒரு ஆஃபர். அதே மாதிரி அண்ணாட்டே கேட்போம், ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். சரி, அதை பற்றி கேட்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரிவ்யூ இடையில வந்து இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகுது. லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் டைம் இல்ல. ஓகே, இடையில வந்த வண்டிகளும் சேல் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வண்டிகள் இப்போ இந்த அப்டேட்ல ஃபுல்லாவே வந்து நியூ வரவ மட்டும் தான் பார்க்கலாம். எல்லாமே நியூ வரவ மட்டும் தான், நியூ அப்டேட் தான் பார்க்க போறோம் கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படினா, நியூ வரவ என்னன்னா குறைஞ்ச பட்ஜெட் இண்டிகால இருந்து டாப் மாடல் ஒரு பெரிய 78 சைல் வரைக்கும் இருக்கு. ஆமாம், அதாவது இண்டிகா மான்சா விஸ்டா, அப்போ பீட்டு மைலேஜ் வண்டி தான் நிறைய இருக்கு, டீசல் வேரியண்ட்டு. அது போக ரொம்ப எல்லாம், அதாவது நம்ம யூடியூப் சேனல் அதிக நிறைய பேர் வாங்குற வண்டி வந்து இன்னொரு வண்டி பெஸ்ட் வண்டி ஹோண்டா சிவிக். சிவிக்கும் இருக்கு இந்த டைம். ஆமாம், அதாவது நம்ம இங்கே ஏரியாவில் பாவத்து ஏரியாவிலேருந்து நிறைய பேர் எடுக்கிற விரும்பி எடுக்கிறது ஹோண்டா சிவிக்கு. அதாவது நம்ம யூடியூப் சேனல் மூலம் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி எங்களுக்கு சேல் ஆகணும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஆதாரம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் எங்களுக்கு. ஸோ அது போக முக்கியமான விஷயம் நம்ம தான் வரப்போகிறோம், இந்த தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நேமை சொல்லிட்டு வரவங்களுக்கு ஏதாவது நம்ம ராஜ்காஸ் மூலமாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, எல்லோரும் ஓரோட ஆஃபர் கொடுக்காங்க. நம்ம என்னென்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக உள்ள ஆஃபர் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு இது ஐடியா பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எங்கிட்ட வண்டி எடுத்த எல்லாத்துக்கும் உங்களுடைய பேரில் கண்டிப்பாக நாங்கள் மாற்றம் பண்ணி கொடுப்போம். அது வந்து எங்கள் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீன்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ. அதுக்கு எவ்வளோ சார் வரும்? அதாவது ஒவ்வொரு ஆடியாஸும் பொறுத்த வரைக்கும் 2-3000 வரைக்கும் கேட்காங்க ஒவ்வொரு. அதாவது நம்ம இங்கே லோக்கல்னால் ஒரு அமௌண்ட்டு, கொஞ்சம் லாங்லாம் கொஞ்சம் கூட கூட வராங்க ஒவ்வொரு ஆடியாஸை பொறுத்து. அது 2 ரூபாயோ 3 ரூபாயோ அது நிறைய பேர் பண்ணி கொடுத்தா உங்களுக்கும் யூஸேஜ். இந்த ஆஃபர் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது போகையும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்னும் ஏதாவது பெருசாக ஏதாவது ஆஃபர் ஏதாவது கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, ஆஃபருங்க கூட நீங்கள் நேரில் வந்து உட்காந்து நம்மகிட்ட பேசும்போது நம்மளோட ரேட்டை வந்து லெஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம என்ன உண்டோ உங்களுக்கு தந்துடுவோம். அதுதான் பெரிய ஆஃபர் உங்களுக்கு. உங்கள் மனசுக்கு நோகாமல் உங்களோட என்ன ரேட் எதிர்பார்க்கலாம் அந்த ரேட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மெக்கானிக் கூட்ட வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் தெரிஞ்சாலும் மெக்கானிக் கூட வந்தால் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா பழைய வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக யாருமே கேரண்டி இங்கே நான் கிடையாது, எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மெக்கானிக் கூட வந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு. அது ஒரு எங்களை உதவி மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். மற்ற கார் மாட்டை எப்படி தரலாம், எங்களுடைய கார் மாட்டில் நீங்கள் வந்து யாருனாலும் வந்து கூட்டு பாருங்க. அதையும் ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாருனாலும் மெக்கானிக்கோ கூட வண்டி பற்றி தெரியாதவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஆளை கூட்டு வந்து வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் நல்லா கொடுக்க போகிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க, ஒன்றும் பற்றி கிடையாது. நம்ம நல்லா திருப்தியாக இருந்தால் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சாக பேசி, ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் லெஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு. தீபாவளி ஆஃபர் என்ன உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லெஸ் ஆகும். தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் பாவூர் சித்திரம், பாவூர் சித்திரத்துலேருந்து காமராஜ் தினசரி மார்க்கெட்டுக்கு அது நேர் ஆப்போசிட் சைடு. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் நம்ம கார் மார்க்கெட் இருக்குது. எல்லோரும் வாங்க, எங்களோட ஆதரவு தாங்க. அனைவருக்கும் எங்களுடைய கார் மார்க்கெட்டு சார்பாக, எங்களுடைய பாவூர் சித்திரம் அனைத்து கார் மார்க்கெட் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பேசினேன் கேட்டு போய் நினைக்கிறேன். இப்போ என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக ராஜ்காட்ஸில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி, ஹியூண்டாயில் i20 மேக்னா வேரியண்ட்டு. வண்டியோட எக்ஸ்டீரியர் கலர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள், எலிஃபென்ட் கிரே கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. பாடி கண்டிஷன்லாம் சூப்பரான கண்டிஷனாகவே இருக்குது உங்களுக்கு, அப்படி வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாகவே இருக்குது வண்டியில். வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் வந்து வந்துருது. i20 மேக்னா வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே அப்படியே வந்து ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ஒரு 70-80 இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் அஸ்யூஷுவல் ஒரு 70% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வியூ பார்த்திங்க அப்படின்னா 4 விண்டோ பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக இருக்குது, பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூவை பாருங்கள், கம்பெனி மியூசிக் சீட் இருக்குது, எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி இருக்குது, ஏசியும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 4 விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க. சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் மேட் வந்து கிடக்குது,
பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்க, நல்லா இருக்கும். ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வெஹிக்கிள் வந்துட்டு டாப் அப்போசர்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2010 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனவர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நல்லாயிருக்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்குது, பெரிய வேலைகள் எதுவுமே வந்து வண்டியில் வந்து கிடையவே கிடையாது. இன்ஜின் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 230,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். டாடா நானோவில் இது பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு, இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2017 லாஸ்ட்டு 18 ரிஷர் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும், ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள். இந்த வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து வந்துடும், அதே மாதிரி டிக்கி ஆக்சஸும் வந்துடும். வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வண்டி கலரே வந்து அட்ராக்ஷனான கலர், ஸ்க்ராச்சஸ் ஸ்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து வெஹிக்கிளில் வந்து இல்லை. வெஹிக்கிள் நீட்டான கண்டிஷனில் இருக்குது, நானோவில் XM அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் வந்து டச்சப் வந்து இருக்குது. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி இருக்குது வண்டியில், ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நம்ம ஆடியோ வேணால் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் வண்டி வந்து அப்படியே கம்பெனிலேருந்து வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குங்க. அந்த கவர் கூட வந்து கிளிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டோர் பேட் சைடும் அந்த ஒரிஜினாலிட்டி தெரிது பாருங்கள், எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து சிங்கிள் அளவு கூட வண்டியில் வந்து கிடையாது. பேக் சீட் கவர்ஸ்லாம் கண்டிஷன்லாம் பாருங்கள். ஸோ இந்த வண்டி ட்விஸ்ட் அப்படிங்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் டிக்கி ஸ்பேஸும் கிடைக்கும், நானோவில் டிக்கி ஸ்பேஸ் வராது. ஆனால் அந்த வண்டியில் உங்களுக்கு டிக்கி ஆக்சஸும் வண்டியில் வந்து இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு ஒரு 80-90 அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். 2017 லாஸ்ட்டு 18 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணிருக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 190,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா செவர்லட் பீட், மாருதியில் எப்படி ஸ்விஃப்ட்டோ அதே மாதிரி இது வந்து செவர்லட்டில் வந்து பீட்டுங்க. மைலேஜ் வந்து நல்லாவே வந்து கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. பெட்ரோல் வேரியண்ட்டு, எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கெலாம் லைவாக பாருங்கள். கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ளூ கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. வெஹிக்கிளோட டயர் பாயிண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% இருக்கும். ஃப்ரண்ட் ரெண்டும் பேக் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60 அப்படிங்கிற மாதிரி ஈவனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பாடி கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு, பேக்கில் உங்களுக்கு பேக் வைப்பர் வந்துடும். இந்த வண்டியில் அந்த பேக் வைப்பர் மட்டும் இல்லை, நம்ம மாற்றோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து இருக்குது, டாப்பில் ஃப்ளோட்டட் ரெயில்ஸ் வந்து இருக்குது வண்டியில். ஸோ வண்டியோட டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே அப்படியே லைவாக பார்த்துக்கோங்க. நல்ல பட்ஜெட்டில் தாங்க கோட் பண்ண போகிறாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். 4 விண்டோ, பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏசி இருக்குது. இந்த சின்ன வண்டியில் இவ்வளோ கம்பெக்டாக எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆடியோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பக்கெட் சீட் டைப்பில் போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த டோர் ஓப்பன் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஃப்டில் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்விஃப்டில் வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியிலேருந்து அவங்களே வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரியர் சைட் வியூ எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். பேக்கில் உங்களுக்கு வண்டியில் வந்து டிக்கி ஆக்சஸும் வந்துருக்கு, ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து இருக்குது. அந்த டாப்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், அப்படியே அந்த தென்னமரம் நிழலே வந்து உள்ளது அந்த மாதிரி வந்துருக்கு. பாடியில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான், பெரிய அளவில் இருக்க அந்த பேக் சைடில் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டிங்கர் வேலை இருக்குது, மற்றபடி எங்கேயுமே இல்லை. 2013 ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. 220,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி கூட வந்திங்களா, ஏன்னா 2013 மாடல் இந்த ரேட்டு கிடைக்காது. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்துருக்கிற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டாடா விஸ்டா குவாட்ரா ஜெட். ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி பார்த்திங்கன்னா அந்த டாட்டாவில் இந்த விஸ்டா தான். மைலேஜ் சூப்பராக கொடுக்கும், 20 மேலேயே வந்து தாராளமாக வந்து கொடுக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட், பேக் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டீசல் வண்டி இது வந்து, விஸ்டாவில் டாப் மாடல். ரியரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் வரக்கூடிய டைப்பு. ரேட்டும் நல்லா சௌரியமாக தான் சொல்ல போகிறாங்க, 2010 ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடில் இந்த சைடு டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து இருக்குது. ஸோ ஈவனாக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 70, ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 70 இருக்கும், பேக்கில் இந்த டயர் 80 இருக்குது. வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம், அப்படியே அந்த டோர் பேட் சைடெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக இருக்குது, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. விஸ்டா பொறுத்தளவுக்கு ஏசி எல்லாமே நல்லா தாங்க இருக்கும், கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், கிளாத் டைப் தான் ஆனால் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். பேக் சைட்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனாக பாருங்கள். டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குதுங்க. வெஹிக்கிள் நல்லா குவாலிட்டியாகவே வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா வந்து பார்த்து வச்சுருக்கிறாங்க. பேக் சைடு அஃபியரன்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த விஸ்டா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது.
2010 மாடல். இது விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆரா அப்படிங்கிற டைப்பு. வண்டி எடுத்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு மைலேஜ் கிங் அப்படின்னே சொல்லலாம். ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 165,000 ரூபா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. தீபாவளி ஆஃபராக இதிலே வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். வண்டியில் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா மாருதி சுசுக்கியில் SX4 ZX8 டாப் மாடல் வண்டி வந்து இந்த டைம் வந்து அப்டேட்டில் ராஜ் கார்ஸில் வந்து எடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோக் லாம்ப் வந்து வண்டியில் வந்து வரும். அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் வந்துடும், ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. டயர் பாயிண்ட் எல்லாமே 80 to 90 எல்லா டயர் பாயிண்ட்டும் ஈவனாக இருக்கும். வண்டியோட பாடி கண்டிஷனை அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் பண்ணி தான் இருக்குது, மற்றபடி எங்கேயுமே வந்து பெரிய அளவில் இல்லை. ரிவர்ஸ் கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ZX-i டாப் மாடல் SX4 ZX-i. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு டிக்கி ஆக்சஸும் நல்லா கிடைக்கும். பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில் உங்களுக்கு 5 வீலுமே பார்த்திங்க அப்படின்னா அலாய் தான் வந்து வரும். நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சாகவும் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர்லாம் பார்க்கலாம். 4 விண்டோ பவர் விண்டோ வரும், சென்ட்ரலாக் வரும், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்லேயே சில கண்ட்ரோலுக்கான ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்து வருது. அதே மாதிரி கம்பெனி இன்பில்ட் சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்கும். ஸோ அதிலே உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வியூ பண்ணுறதுக்கு இங்கே வந்து டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் சீட் கவர்ஸ் பாருங்கள், பிளாக் கலரில் ரெக்ஸின் சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இக்னிஷன் சைடு கூட வந்து அந்த லைட் கொடுத்துருக்கு. வெஹிக்கிள் அப்படியே வந்து லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது. பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். வண்டி லெக் ஸ்பேஸும் வந்து நல்லாவே வந்து இந்த வண்டியில் வந்து இருக்கும். ஸ்விஃப்ட் எப்படிங்க இருக்கும், ஸ்விஃப்ட் இருக்க மாதிரியே தான் அந்த வண்டி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் போயிருக்கு, ஒரு சின்ன ஒரு வண்டி மட்டும் பிடிச்சிருக்கு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டிக்கி ஆக்சஸ் வந்து நம்ம இப்போ காமிச்சிட்ருக்கோம். டிக்கி உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அதுவும் பார்த்திங்கன்னா அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. SX4 பொறுத்தளவுக்கு அந்த டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதோட வியூவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இந்த மாருதி சுசுக்கி SX4 ZX-i டாப் மாடல் வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பேக்கில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், சென்சார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இன்ஜினும் நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 270,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, அதுவும் 2011 மாடல் டாப் மாடல். ரேட்டை நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். இன்சூரன்ஸும் இந்த வண்டியில் வந்து லைவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவில் விஸ்டா பார்த்துட்டோம். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா டாட்டாவில் மான்சா மார்த்தாண்டா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. நம்பரும் ஹைலைட்டான நம்பராகவே இருக்குது. வண்டி கலர் வந்து நல்லாயிருக்குங்க, அட்ராக்ஷனான கலராக இருக்குது. அதாவது லைட் கோல்டு கலரில் வந்து வெஹிக்கிள் வந்துருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக 80 to 90 தாராளமாக வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த ஆனாலும் அந்த பாடி கண்டிஷன் எவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். டாட்டா இண்டிகோவில் மான்சா உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அஸ்யூஷுவல் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு SX4 அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரியர் டிஃபாக்கர் வந்து வந்துடும். குவாட்ராஜெட் டீசல் வண்டி, மைலேஜ் லிட்டருக்கு தாராளமாக 23 கிலோமீட்டர் இந்த வண்டி ஷுவராக வந்து கொடுக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல் பட்டனோட தான் இருக்கும். ஸோ டைம் ஆயிடுச்சிங்கனால உங்களுக்கு வேகமாக வந்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ இந்த டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆறால் இது வந்து ஏபிஎஸும் வந்துடும், உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன், அலாய்வில் தவிர எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து வருங்க. ஸோ அந்த டைப் மாடலில் அவங்க அலாய்வில் வந்து போடலை. 4 விண்டோ பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்டில் அப்படியே வந்து ஸ்டீரிங் சைடு பாருங்கள், பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்பில்டு டாட்டா மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஏசி எல்லா வண்டியிலையும் பொறுத்தளவுக்கு ஏசி வந்து நல்லாயிருக்குங்க. டாட்டாவை பொறுத்தளவுக்கு ஏசி பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி இன்ஜினும் நல்லாவே வந்துருக்கும். பக்கெட் சீட் டைப்பில் ஃப்ரண்ட் சீட் கவர்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷன் எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லாமே வந்து வண்டியில் வந்துருது. பேக்கில் இருந்து அப்படியே டாப் அப்போசரில் இருந்து எல்லாமே தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க. அந்த டோர் பெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஸோ இங்கே மழை பெஞ்சிட்ருக்கனால வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் குயிக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். வண்டி நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் வந்து குவாலிட்டியாகவே வந்துருக்கும். மாடல் பார்த்திங்கன்னா 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 220,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு தான், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஓட்டலாம். வண்டி ரொம்ப தெளிவாக இன்ஜின் வைஸ் பக்காவாக இருந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்டேட்டில் ராஜ்கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி.
மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2005 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. டீசல் வண்டிங்க, டீசலில் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். வண்டியோட டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு 50 to 60 மேலே வந்து தாராளமாக வந்திருக்கும். பேக் டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட பேக் சைட் வியூலாம் பாருங்கள், நம்பருமே நல்லாவே வந்துருக்குது. வண்டி கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது. வண்டியோட சைடு வியூ வந்து அப்படியே வந்து பாருங்கள். எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்டாக தாங்க இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். லோ பட்ஜெட்டில் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. டாப் அப்பசரோட கண்டிஷனே பாருங்கள். ஸோ இந்த இந்தியாவுக்கு, டாடா இந்தியாவுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2005 எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு 70,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். மஹிந்திராவில் சைலோ அடுத்து பார்த்துருக்கிற வண்டி ராஜ்காட்ஸில் தான் இருக்குது. மஹிந்திரா சைலோ வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், லைவாக பாருங்கள், தெளிவாக இருக்கும். 2009 மாடல் இது. பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா ஈகிள் இன்ஜின் வந்துடும். வண்டியோட டயர் பாயிண்ட் வியூ எல்லாமே அப்படியே லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேக் டயர் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 50 to 60 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வண்டியோட அப்படியே சைடு வியூலாம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெயிண்டிங் கண்டிஷன்லாம் சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. வண்டியோட பேக் வியூ பாருங்கள், வண்டியில் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டியில் ஏசி எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. A2Z ஏசியிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 2009 மாடல், முனாவனர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 320,000. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ஏசி பக்கா கூலிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் வியூ காமிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சீட் கவர் எல்லாமே கலத்தி வச்சுருக்காங்க. நியூ சீட் அந்த கவர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து கவர் அடிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்டீரியர் காமிக்கல. நீங்கள் வரும்போது புது சீட் கவரோட வண்டி வந்து இருக்கும். இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா சிவிக் டாப் மாடல். ஹோண்டா சிவிக்கில் இது வந்து டாப் மாடல், 2007 மாடல். இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எஃப்சி வந்து 5 வருஷம் கரண்ட் பண்ணி தந்துடுவாங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டி அப்படியே பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துருக்குது. வீல் எல்லாமே அலாய் வீல் வந்து வந்துடுது. வண்டியில் ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேன்சி நம்பர் தாங்க, 87-88, நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது. அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் உங்களுக்கு வந்துடும். வண்டியோட அப்படியே வந்து வியூ வந்து பாருங்கள், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ரிவர்ஸில் உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வந்து வண்டியில் வந்து வந்துடுது. வண்டியோட வியூ வந்து அப்படியே பாருங்கள், நல்லா தெளிவாக வந்துருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு, வீல் எல்லாமே அலாய் தான். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் வியூ பாருங்கள், 4 விண்டோவுமே பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரலாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் பவர் சைடு க்ளோசர் வந்து இருக்குது. ஸோ அந்த சைடு மீட் பவர் க்ளோசர் இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ஹோண்டா சிவிக்கை பொறுத்தளவுக்கு, ஹோண்டா கம்பெனியை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ அல்டிமேட்டடாக இருக்கும், அப்படியே லக்ஸுரியாக இருக்கும். வண்டி எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சருக்காக 2 ஏர் பேக் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. கம்பெனி இன்பில்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து போட்டுக்கிறாங்க. பட்ஜெட்டில் தான் வந்து வண்டி வந்து கோட் பண்ண போகிறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக வந்து பாருங்கள். சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லாமே வந்து வருது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பார்க்கலாம். சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு எஃப்சி வந்துடும் அந்த வண்டியில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவிக் அப்படிங்கிற பேஜிங் வந்து லைட்டிங் செட்டப்போடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது. அப்படியே வந்து ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும். அது பார்க்குறக்கே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது. எஃப்சி 5 வருஷம் வந்து போட்டு தந்துடுவாங்க. 2007 மாடல். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,40,000 கேட்டிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து ராஜிகாரில் பார்த்தீங்களா அப்படின்னா ஓல்டு ஸ்டாக், ஓல்டு ஸ்டாக்டாக ரொம்ப ஓல்டு ஸ்டாக் அளவுக்கு நார்மலாக உள்ளது. ஃபியட் லீனியா 2011 மாடல் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கனா 2,30,000 வரும் உங்களுக்கு. இது நேர் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிட்ட நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். அடுத்து டிசைர் 2009 டீசல் வேரியண்ட். இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
2,90,000 ரூபா இது பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் லெஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. இது ஒரு போர்ட் பிஎஸ்டா 2011, இதோட பிரைஸ் பார்த்தீங்களா 2,00,000 ரூபா வரும். இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2016 ஆம்னி பியூர் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் பக்கா ஓன் போர்டு, இதோட பிரைஸ் பார்த்தீங்களா 2,90,000 ரூபா வரும். இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். அடுத்து ஃபியட் புண்டோ ஒரு கோட்டரஜெட் இன்ஜின் 2013 மாடல் 2 ஓனர் மதுரை நம்பரு, இதோட பிரைஸ் பார்த்தீங்களா 2,30,000 ரூபா. இதுவும் பிக்சர் டீசல் டீசல் வேரியண்ட்டு 2,30,000 வரும். இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் லெஸ் பண்ணி வாங்கிடலாம். அடுத்து பார்க்குற வண்டி இண்டியா டீசல் 2014 மாடல் 2 ஓனர் ஏசி போசிங்களா ஒர்க்கிங் கண்டிஷன், வண்டி நல்லா 100க்கு 100 இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்திங்களா 1,60,000 ரூபா. இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் இதுவும் குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து வேகனார் 2014 சிங்கிள் ஓனர் வேகனார் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனரில் இருக்குது, இதோட பிரைஸ் தான் 3,40 சொல்கிறேன். இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் குறைச்சி இதுவும் வாங்கிடலாம். அடுத்து பார்க்குறதா 2010 வேகனார் எல்எக்ஸ்ஐ டியோ கம்பெனி எல்பிஜியில் இருக்குது 2 ஓனர், இதோட பிரைஸ் பார்த்தா 1,90 மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது, லோ ப்ரைஸ் 1,90. இதுவும் நேரில் வந்தால் லெஸ் பண்ணி வாங்கிடலாம் உங்களுக்கு. அடுத்து பார்க்குறது 2011 ஐடன் ஆட்டோமேட்டிக், இதோட பிரைஸ் பார்த்தீங்களா 2,80,000 ரூபா. இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அதை லெஸ் பண்ணி வாங்கிடலாம். 2 ஓனரில் இருக்குது, ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன், ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஹேட்ச் பேக்கில். அடுத்து ஒரு சடன் டைப் டீசல் சவுலட் செயலி 2013 சிங்கிள் ஓனரில் இருக்குது, இதோட பிரைஸ் பார்த்தீங்களா 2,75,000 ரூபா. இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அதை லெஸ் பண்ணி வாங்கிடலாம். அதுமாதிரி 2010 ஹுண்டாய் ஐடன் பெட்ரோல் வேரியன்ட், இதோட பிரைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு 2,00,000 ரூபா வரும். இது பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் பார்த்து குறைச்சி வாங்கிடலாம். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடியே அண்ணாட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுட்டு, ஆனால் லோ பட்ஜெட் வண்டி நிறையா இருக்குது, ஃபினான்ஸ் சப்போர்ட் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபினான்ஸ் சப்போர்ட் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஃபினான்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் இருக்கும். அதாவது லோ பட்ஜெட்னா இந்த இந்தியாவுக்கு அந்த மாதிரி வண்டிகள் இருக்காது, மற்ற வண்டிகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபினான்ஸ் சப்போர்ட்டு இருக்குது. வெளியூராக இருந்தாலும் நிறையா நமக்கு கம்பெனி ஃபைனான்ஸு லோக்கல் ஃபைனான்ஸு எல்லாமே ஆட்கள் இருக்காங்க, எங்களை நம்பி வாங்க, உங்கள் ஃபைனான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது போக எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் உங்களோட வண்டி கொண்டு வாங்க, எக்ஸ்சேஞ்சும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், எங்கள் வண்டியை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எதனால் உங்களுக்கு ஆஃபர் வந்து புக்கு மாற்றி கொடுக்க அப்படிங்கன்னா, புக்கு மாற்றி ஓட்டுறது வந்து எல்லாத்துக்கும் சேஃப், எங்களுக்கும் சேஃபு உங்களுக்கும் சேஃபு. அது வந்து நிறைய பேர் புக்கு பேர் மாற்றம் பண்ண மாட்டாங்க, அந்த அதனால் ஒரு ஆஃபராக பண்ணி கொடுக்க உங்களுக்கு. வாங்க, எல்லோரும் ஆதரவு தாங்க. ஸோ பேசினா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் ஒரு கார், லோ பட்ஜெட்டில் ஒரு கார், நல்ல கார் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ராஜ் கார்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யாருனாலும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்க காரை நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கொண்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பொறுமையாக எவ்வளோ நேரம் பார்த்துக்கு மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.